நல்லவா உன்னை அழைத்ததும் நான் அல்லவா நீ என் மகன் அல்லவா உன்னை அழைத்ததும் நான் அல்லவா கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் காலம் முழுதும் உடனிருப்பேன் நீ என் மகன் அல்லவா ஐந்து திருத்தொண்டர்கள் குருக்களாக நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களுடைய திருக்கரங்களால் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட போகிறார்கள். இந்த ஐந்து திருத்தொண்டர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் அவருடைய பணி சிறக்கவும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். புனித திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த ஐந்து திருத்தொண்டர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திருத்தொண்டர் அருண்குமார் சுந்தர். திருத்தொண்டர் அருண்குமார் சுந்தர் அவர்கள் செல்லம்பட்டிடை புனித காணிக்கை அன்னை பங்கின் மண்ணின் மைந்தராவார். இவர் 18/1/1991 தெய்வத்திரு சுந்தர்ராஜ் திருமதி பாத்திமா ராதிகா தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். தனது மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பினை பூனா பாப்பிரை குருமடம் மற்றும் மங்களூர் புனித வளனார் குருமடத்தில் முறையே கற்று தேர்ந்தார். கடப்பாக்கும் புனித புதுமை மாதா ஆலயத்தில் தனது ஓராண்டு களப்பணியை நிறைவு செய்த இவர் திருத்தொண்டர் களப்பணியினை வெட்டுவாங்கேனி புனித ஸ்வாக்கின் அண்ணால் ஆலயத்தில் நிறைவு செய்தார். திருத்தொண்டர் அருண்குமார் சுந்தர் தன்னை பெற்று வளர்த்திட்ட பெற்றோருடன் தன்னை அடைத்திட்ட ஆண்டவருக்கு இதோ வருகிறேன் என பதில் தந்திட பலிப்பீடம் ஏற வருகிறார். அவரை அன்போடு வரவேற்போம். திருத்தொண்டர் அருண்ராஜ். திருத்தொண்டர் அருண்ராஜ் அவர்கள் ஜூன் மாதம் 5 1988 தெய்வத்திரு தாஸ் திருமதி அவிலா திரேசா தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். காந்திநகர் புனித லூர்து அன்னை ஆலயத்தின் மண்ணின் மைந்தரான இவர் தனது மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பினை பூவிருந்தவள்ளி தூய நெஞ்ச குருத்துவக் கல்லூரி மற்றும் எம்எம்ஐ இறையியல் கல்லூரியில் முறையே பயின்றார். தனது ஓராண்டு களப்பணியை கோவளம் புனித கார்மேல் அன்னை திருத்தலத்தில் செய்து முடித்த இவர் திருத்தொண்டர் களப்பணியினை கூத்தவாக்கம் புனித அருளானந்தர் பங்கில் செய்து முடித்தார். திருத்தொண்டர் அருண்ராஜ் தன்னை பெற்று வளர்த்திட்ட பெற்றோருடன் தன்னை அடைத்திட்ட ஆண்டவருக்கு இதோ வருகிறேன் என பதில் தந்திட பலிப்பிடம் ஏற வருகிறார். அவரை அன்போடு வரவேற்போம். திருத்தொண்டர் எட்வின் ஜெரோம். திருத்தொண்டர் எட்வின் ஜெரோம் அவர்கள் 1987 December 4 திரு பாலசாமி திருமதி ஜபமாலை தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். பள்ளிக்கரணை தூய குழந்தையேசு பங்கின் மண்ணின் மைந்தரான இவர் தனது மெய்யியல் படிப்பினை பூவிருந்தவள்ளி தூய நெஞ்ச குருத்துவக் கல்லூரியிலும் இறையியல் படிப்பினை திருச்சி பிரான்சிஸ்கோ கப்புச்சின் துறவரத்தார் கல்லூரியிலும் பயின்றார். தனது ஓராண்டு களப்பணியினை செண்டிவாக்கம் சக்தி நிறை சகாயத்தாய் ஆலயத்திலும் திருத்தொண்டர் களப்பணியினை அச்சுறுப்பாக்கம் புனித சூசையப்பர் ஆலயத்திலும் செய்து முடித்தார். திருத்தொண்டர் எட்வின் ஜெரோம் தன்னை பெற்று வளர்த்திட்ட பெற்றோருடன் தன்னை அழைத்திட்ட ஆண்டவருக்கு இதோ வருகிறேன் என்று பதில் தந்திட பலிப்பிடம் ஏற வருகிறார். அவரை அன்போடு வரவேற்போம். திருத்தொண்டர் ஜேக்கப் பெர்னாத். திருத்தொண்டர் ஜேக்கப் பெர்னாத் அவர்கள் 17 1991 திரு பெர்னாத் திருமதி பத்மராணி தம்பதியருக்கு தலைமகனாய் பிறந்தார். ஆர்ப்பாளையம் புனித அந்தோணியார் பங்கின் மண்ணின் மைந்தரான இவர் தனது மெய்யியல் படிப்பினை பூனா பாப்பிரை குருமடத்திலும் இறையியல் படிப்பினை பூவிருந்தவள்ளி தூய நெஞ்ச குருத்துவக் கல்லூரியிலும் கற்று தேர்ந்தார். தனது ஓராண்டு களப்பணியினை புனித வளனார் கல்லூரி குருமாணவர்கள் குருமடத்திலும் திருத்தொண்டர் களப்பணியினை வளர்புறம் திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்திலும் திறம்பட செய்து முடித்தார். திருத்தொண்டர் ஜேக்கப் பெர்னாத் தன்னை பெற்று வளர்த்திட்ட பெற்றோருடன் தன்னை அழைத்திட்ட ஆண்டவருக்கு இதோ வருகிறேன் என பதில் தந்திட பலிப்பிடம் ஏற வருகிறார். அவரை அன்போடு வரவேற்போம். திருத்தொண்டர் ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ்.
திரு தொண்டர் ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ் அவர்கள், திரு ஜோசப் அருள்ராஜ், திருமதி ஜெசிந்தா தம்பதியருக்கு மகனாய் நவம்பர் மாதம் 4ஆம் நாள் 1988 பிறந்தார். திரு தொண்டர் துரைப்பாக்கம் இடைவிடா சகாய மாதா பங்கின் மண்ணின் மைந்தராவார். தனது மெய்யியல் படிப்பினை பூனா பாப்பிரை குருமடத்திலும் பயின்ற இவர் இறையியல் படிப்பினை பூவிருந்தவள்ளி தூய நெஞ்ச குருத்துவக் கல்லூரியில் கற்றுத் தேர்ந்தார். தனது ஓராண்டு களப்பணியினை புனித வளனார் இளங்குருமடத்திலும், திருத்தொண்டர் களப்பணியினை ஸ்ரீபெரும்புத்தூர் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திலும் செய்து முடித்தார். திருத்தொண்டர் ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ் அவர்கள் தன்னை பெற்று வளர்த்திட்ட பெற்றோருடன் தன்னை அழைத்திட்ட ஆண்டவருக்கு இதோ வருகிறேன் என பதில் தந்திட வழிபிடம் ஏற வருகிறார். அவரை அன்போடு வரவேற்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் எழுவோம். பவனி துவங்குகிறது. வருகை பாடலில் நாமும் இணைந்து இந்த பக்திமிகு நிகழ்விலே பங்கெடுப்போம். இறைவன் குரல் கேட்போ அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோ இறைவன் குரல் கேட்போ அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார் பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார் பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைத்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் என்னாலுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் என்னாலுமே. இறைவன் அரசை இங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். வருவோ இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். வருவோம் கலந்து மகிழ்வோம், மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம். குருத்துவத்திருக்குலம் நாமே அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. அரச குருத்துவத்திருக்குலம் நாமே அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. நம்மை இழப்போம் தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். நம்மை இழப்போம் தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீதி உலகை நாம் படைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். வருவோ இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். வருவோம் கலந்து மகிழ்வோம், மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோ இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். வருவோம் கலந்து மகிழ்வோம், மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், வருவோம் கலந்து மகிழ்வோம், மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம்
இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வோம் என்ற உன்னதமான லட்சியத்தோடு இன்று ஐந்து திருத்தொண்டர்கள் அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்படும் குருத்துவ அருட்பொழி விழாவிற்கு உங்கள் எல்லோரையும் நம் பாசத்திற்குரிய ஆயரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கடவுளுக்கு மனிதர்கள் வேண்டும், தூது செல்ல நம்பிக்கையான தோழர்கள் வேண்டும், இறை தூதனாகவே தங்களது வாழ்வை மாற்றிக்கொள்ளும் தியாக தீபங்கள் வேண்டும், பாதங்கள் கழுவி பணிவிடை புரியும் ஊழியக்காரர்கள் வேண்டும், கடவுள் முகம் காட்டும் கண்ணாடிகள் வேண்டும், வாழ்வின் ஒவ்வொரு நகர்விலும் கூட்டை சுமந்தே நகரும் நத்தையாய் இறைவனை இதயத்தில் சுமந்தே வாழும் இறை மனிதர்கள் வேண்டும். உடன் இருக்க, துயர் துடைக்க, தீமைகளை களையெடுக்க இயேசுவுக்கு தோழர்கள் வேண்டும். இயேசுவின் மறைவுடலாக திருச்சபைக்கு உழைத்து கரைந்து போக, காணாமல் போக, கலந்து போக மனிதர்கள் வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமக்காக செல்வார்கள் என்ற கடவுளின் இதய வேட்கையை கேட்பவர்கள் குருக்கள். இதோ வருகிறேன் என்று இறை துணையை நம்பி தங்களை மொத்தமாய் அர்ப்பணித்தவர்கள் அந்த வரிசையில் இன்று தங்களை ஆண்டவரின் திருக்கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரின் பணியை முழு மூச்சாய் செயல்படுத்த இருக்கின்ற திருத்தொண்டர்கள் அருண்குமார் சுந்தர், அருண்ராஜ், எட்வின் ஜெரோம், ஜேக்கப் பெர்னத், ஜான் பீட்டர் ஆண்டனிராஜ், இவர்களை வாழ்த்துவோம். எங்களை அனுப்பும் என்கிற இவர்களின் துணிவை பாராட்டுவோம். நம் ஆண்டவர் இயேசு தம் பணி வாழ்வில் பாவிகள், ஏழைகள், பெண்கள், புறவினத்தார், நோயாளிகள், ஒதுக்கப்பட்டோர் இவர்களைத்தான் தன் இலக்கு மக்களாய் வைத்து பணி செய்தார். இறை அரசில் இவர்களுக்கு முதன்மையான இடம் உண்டு என்று உரைக்க சொன்னார். ஆகவே ஆண்டவரை பின்பற்றி சமுதாயம் ஆன்மீக அரசியல் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தங்களின் இலக்காக கொண்டு இயேசுவைப் போல் இலக்கு தெளிவு பெற்று சமுதாயத்தில் அடிதட்டு மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அரசியல் ஆன்மீக ஏற்றம் பெற வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து இன்று இவர்கள் தொடங்குகின்ற இந்த லட்சிய பயணத்தில் இறைவனின் அருட்கரம் இவர்களை வழிநடத்தும்படியாக பக்தியோடு இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போம். அன்பு சகோதரர்களுடைய திருப்பொழிவு கொண்டாட்டத்திலே நாம் தகுதியோடு கலந்து கொள்ள நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே ஆண்டவரே எங்கள் இறைவா உம் மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர் குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட எங்களுடைய திருத்தொண்டர்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும் இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 46 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. யாக்கோப்பு தம் குடும்பத்துடன் எகிப்து செல்லல். பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் உன் தந்தையான கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பேரின்பம் என்றும் உண்டு.
கதைக்கலம் புகுந்துள்ளே. இரண்டாம் வாசகம், புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுதலிருந்த வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1-7 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளாந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கில் படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, மட்டுமீறி உங்களுள் எவரும் தம்மை மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவிற்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலின் நமக்கு உறுப்புகள் பல. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருக்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றம் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தைலத்தால் உன்னை அர்ச்சித்துள்ளேன் என்கிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7-11 முடிய. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குருத்துவ திருநிலை பாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. அழைப்பு பெறுதல். இப்பொழுது திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற திருத்தொண்டர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே யாரும் தேர்ந்து கொள்வதில்லை. மூவர் இறைவன்தான் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு இசைவு தருவது மனித விருப்பம், கட்டாய அழைப்பு இல்லை. பணி குருத்துவத்திற்கான இந்த அழைப்பை மகிழ்ச்சியோடு, வெளிப்புற வற்புறுத்தல்கள் ஏதுமின்றி, முழுமன சுதந்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள திருத்தொண்டர்கள் முன்வருகிறார்கள். ஆயரின் பொது பதில் குரு திருத்தொண்டர்களின் பெயர்களை சொல்லி அழைக்க, இதோ வருகிறேன் என்று திருத்தொண்டர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். இலக்கு மக்கள் தோழமையில் இறையாட்சி பயணம் மேற்கொள்ள வேட்கையுடன் செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்காக குருத்துவ அருள் பொழிவு பெற வேண்டியவர் முன்வருக. திருத்தொண்டர் அருண்குமார் சுந்தர், இதோ வருகிறேன். திருத்தொண்டர் டி அருண்ராஜ், இதோ வருகிறேன். திருத்தொண்டர் பி எட்வின் ஜெரோம், இதோ வருகிறேன். திருத்தொண்டர் பி ஜேக்கப் பெர்னாத், இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஏ ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ், இதோ வருகிறேன். பெற்றோர் திருத்தொண்டர்களை ஆயிரிடம் கையளித்தல். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பக்குவமாய் வளர்த்த தங்களது பிள்ளைகளை கடவுளுக்காக தந்திருக்கிறார்கள். இவர்களுடைய தியாகம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. திரு அவை இந்த பெற்றோர்களுக்கு நன்றிக்கரம் குவிக்கின்றது. இப்பொழுது திருத்தொண்டர்களின் பெற்றோர்கள் தங்களது மகன்களை ஆயிரிடம் ஒப்படைக்கிறார்கள். இவர்களுடைய தியாகத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் பாராட்டும் விதமாகவும் ஆயர் அவர்கள் திருக்குடும்ப புகழ் மாலையும் ஒரு நினைவு பரிசையும் பெற்றோர்களுக்கு வழங்குகிறார். தகுதியை கண்டறிதல். அழைப்பு இலவசம்தான், எல்லாருக்கும் தான். இருப்பினும் ஒரு சிலரே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே இந்த அழைப்புக்கு தகுதி பெற வேண்டும். மக்கள் பணிக்கு பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். கடமை உணர்வோடு ஆயர் அவர்கள் பயிற்சி தந்து உருவாக்கியவர்களிடமிருந்தும் இறை மக்களிடமிருந்தும் திருப்பொழிவு செய்யப்பட முன்வந்திருக்கும் திருத்தொண்டர்களின் தகுதியை கேட்டறிந்து குருத்துவ நிலைக்கு தெரிந்து கொள்கிறார். ஆயர் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களுக்கு குருத்துவ பணியை வழங்க அன்னையாம் திருச்சபை தங்களை கோருகின்றது. இந்த குருத்துவ பணிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும்
இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை கிறிஸ்துவ பணிக்கு தேர்ந்து கொள்கிறோம். இந்த ஐந்து திருத்தொண்டர்களையும் குருத்துவ திருநிலைக்கு இறைவன் தேர்ந்து கொண்டதற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று இறைவா உமக்கு நன்றி என்று ஆர்ப்பரித்து சொல்வோம். இறைவா உமக்கு நன்றி. இறை இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு இன்று மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். நெஞ்சம் நிறைந்த நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு கரம் குவிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த ஆண்டு இறைவன் தன்னுடைய எல்லையில்லா கருணையினால் பத்து குருக்களை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடையாக வழங்குகிறார். அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இருந்திட முடியாது. இந்த பத்து பேரும் ஆண்டவருடைய அன்பு கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். ஆனால் அந்தோ அப்படி ஒரு கோலாகலமான கொண்டாட்டம் நாம் வைக்க முடியவில்லை. இந்த பத்து பேரையும் கூட நாம் ஒன்றாய் இங்கே வைத்து அவர்களுக்கு திருப்பொழிவு செய்ய முடியவில்லை. இன்றைக்கு ஐந்து பேர், நான்காம் தேதி ஐந்து பேர் என்று பிரித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டது. இருப்பினும் என் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய எல்லையில்லா இரக்கத்தை நினைந்து நாம் அவரை வாழ்த்தி போற்ற அவருக்கு நன்றி பண்பாட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த உன்னதமான ஒப்புயர்வற்ற கொடையை, குருத்துவம் என்கின்ற கொடையை இந்த ஐந்து தம்பிகளுக்கும் ஆண்டவர் வழங்கியிருக்கிறார் என்பதை அவர்களும் நாமும் இன்றைக்கு உணர்ந்து, இப்படி ஒரு உன்னதமான கொடையை தகுதியற்ற எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, நீர் வாழ்க, உம்மை போற்றுகிறோம் என்று நாம் எல்லோருமே இன்றைக்கு ஆண்டவரை போற்றி புகழ அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இங்கே ஆனந்தத்தோடு பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அன்பு பிள்ளைகளை தாங்கள் பெற்றெடுத்து பாலூட்டி சோரூட்டி சீராட்டி பொன் போல வளர்த்த தங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கரம் பிடித்து என்னுடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த மறை மாவட்டத்திற்கென அவர்களை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். ஆயரே, ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பிள்ளைகளை இந்த மறை மாவட்டத்திற்கு பணி செய்ய, இந்த மறை மாவட்டத்து மக்களுக்காக பணி செய்ய, ஆண்டவருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தங்களுடைய அன்பு பிள்ளைகளை அவர்கள் இன்றைக்கு தாரை வார்த்து தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். எனவே இந்த திருநிகழ்வின் தொடக்கத்திலேயே இன்றைக்கு ஆண்டவர் அருளியிருக்கிற அற்புதமான ஒரு கொடையை பெற்றிருக்கிற இந்த பிள்ளைகளை வாழ்த்தி அவர்களை இந்த மறை மாவட்டத்திற்காக தாரை வார்த்து கொடுத்திருக்கிற அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறி நாம் எல்லோரும் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு சில சிந்தனைகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு
தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகிற பொழுது இறை அரசனுடைய ஒரு அறைகூவலோடு இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தோடு தான் தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகிறார். மார்க்கு நற்செய்தி 1:15 இறைவாக்கியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் இறையாட்சிக்கான ஒரு அறைகூவலை மக்களிடத்திலே விடுத்து கொண்டே தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். இறையாட்சி பணி என்பது அவருடைய இதயத்தின் ஆழத்திலே பதிந்துவிட்ட ஒன்று என்பதை இதிலிருந்து நாம் உணர்கிறோம். லூக்கா நற்செய்தியின் 4:16-21 முடிய உள்ள இறைவாக்கியங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பணி அறிக்கையை வெளியிடுகிறார். இந்த பணி அறிக்கையை அவர் வெளியிடுகிற பொழுது என்னுடைய பணி விடுதலை செய்கின்ற பணி, என்னுடைய பணி என் மக்களை வாழ வைக்கின்ற பணி, என்னுடைய பணி விளிம்பில் இருக்கிறவர்களை மையத்திற்கு கொண்டு வருகிற பணி, என்னுடைய பணி சுருங்க சொன்னால் இறையாட்சி பணி என்று தன்னுடைய பணி அறிக்கையை தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். லூக்கா நற்செய்தி 4:16-21 முடிய உள்ள இறைவாக்கியங்கள் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக தன்னுடைய நற்செய்தியை பரப்ப வேண்டும், தான் அவர்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தியை அவர்கள் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 72 சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் மக்களிடத்திலே செல்லுங்கள், உங்களை வரவேற்று எந்த வீட்டிலே உங்களுக்கு உணவு பரிமாறுகிறார்களோ அந்த உணவை உண்டு, என்ன சொல்லுங்கள், இறையாட்சி நெருங்கிவிட்டது என்று சொல்லுங்கள். லூக்கா நற்செய்தி 10:9 இறை வாக்கியத்தை படிக்கின்றோம். மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர், அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆகவே தான் மட்டும் இறையாட்சியை பற்றி அக்கறை கொண்டிருப்பது முக்கியமல்ல, தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பணியை தனக்கு பின்னால் செய்யத்தான் தேர்ந்து கொண்டவர்கள் இவர்களும் எப்போதுமே இறையாட்சி கனவோடுதான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, வாழும்போதுதான் இறையாட்சி கனவை பற்றி தன்னுடைய மக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய சீடர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே அவர் ஆதங்கத்தோடு பகிர்ந்து கொண்டார் என்று நாம் நினைப்போம். ஆனால் அப்படியல்ல, அதுவல்ல உண்மை. திருத்தூதர் பணிகள் 1:3 இறைவாக்கியம் நமக்கு என்ன சொல்கிறது, இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி, யாருக்கு தோன்றி, சீடர்களுக்கு தோன்றி, தன்னுடைய நண்பர்களுக்கு தோன்றி அவர்களோடு இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல சான்றுகள், தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். எனவே அன்புக்குரிய தம்பிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு, அவருடைய பணி எல்லாமே இறையாட்சியைத்தான் மையப்படுத்தி இருந்தது என்பதற்கு நாம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பேச்சு, மூச்சு, அவருடைய செயல் வீச்சு எல்லாமே இறையாட்சியை சுற்றி சுற்றி வந்தது.
அவருடைய ஊமைகள் எல்லாம் எடுத்து ஆய்ந்து பாருங்கள். அந்த ஊமைகள் எல்லாம் அடிப்படையில் இறையாட்சி பற்றிய ஓமைகள். ஆகவே இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய பேச்சாகவும் மூச்சாகவும் கொண்டிருந்த அந்த இறையாட்சி கனவை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய கனவு என்னுடைய லட்சிய கனவு. அவருடைய இறையாட்சி கனவு இன்றைக்கு நம்முடைய இந்த மண்ணிலே, இந்த செங்கல்பட்டு மறைமாவட்டத்து மண்ணிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு உங்களை கொடுக்கிறீர்கள். எனவே இதை நீங்கள் தெளிவாக உங்களுடைய மனத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இறையாட்சி பணிக்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கின்றீர்கள். இந்த இறையாட்சி என்பது ஒரு புதிய சமுதாயம், ஆண்டவர் இயேசு கனவு கண்ட ஒரு புதிய சமுதாயம். இந்த புதிய சமுதாயத்தில் அன்பு அடித்தளமாக இருக்கும், நீதிதான் அங்கே கோலோச்சும், அங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை, அநீதிக்கு இடமில்லை, அநியாயத்திற்கு இடமில்லை. ஒருவன் ஒருவரை ஏமாற்றி அவனை விழத்தாட்ட முயற்சிக்க மாட்டான். ஒருவன் மற்றவனை வாழ வைக்கவே முயற்சி செய்வான். ஒருவன் மற்றவருக்காக தன்னையே கொடுப்பான். ஒருவன் மற்றவருக்காக பணிவிடை புரிய, பாதம் பணிந்து பாதங்களை கழுவிட தயாராக இருப்பான். அதுதான் இந்த புதிய அரசினுடைய தத்துவம், தாரக மந்திரம். அதுதான் இந்த புதிய அரசினுடைய மையம். அன்பார்ந்தவர்களே, அது அப்படிப்பட்ட ஒரு அரசை, ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கத்தான் நீங்கள் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். அப்படி நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய லட்சிய கனவாகிய இந்த இறையாட்சி புது சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் விளிம்பில் இருக்கிறவர்களை மையத்திற்கு அழைத்து வந்தாக வேண்டும். எப்பொழுது ஏழைகளும் அனாதைகளும் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுது நீங்கள் கட்டி எழுப்ப நினைக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு சிலர் ஒதுக்கி தள்ளப்படுகிறார்களோ, அப்பொழுது நீங்கள் கனவு காணுகிற, நீங்கள் கட்டி எழுப்பு நினைக்கிற சமுதாயம் உண்மையான இறையாட்சி அல்ல, அது இயேசு விரும்புகிற இறையாட்சி அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு உண்மையான இறையாட்சி என்பது ஆண்டவர் இயேசு கனவு காணுகிற அந்த லட்சிய சமுதாயம் என்பது எப்பொழுது பிறக்கும், எப்பொழுது மலரும், ஏழைகளெல்லாம் மையத்தில் இருக்கிற பொழுது. யாரெல்லாம் விளிம்பிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மையத்திற்கு அழைத்து வரப்படுகிற பொழுது, யாரெல்லாம் இருட்டிலே தத்தளித்து தவித்து கிடக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளிச்சத்திற்கு அழைத்து வரப்படுகிற பொழுது, யாரெல்லாம் பசியாலும் பட்டினியாலும் வாடி கிடக்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்பதற்கு, சோறும் உடுத்துவதற்கு உடையும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, யாரெல்லாம் மனித மாண்பு அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு அவர்கள் மக்களாக அல்ல மாக்களாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறார்களோ, இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, அவர்களெல்லாம் மனித மாண்பை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு புதிய சமுதாயம், இறையாட்சி மலரும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்ல, அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பணியாக இருந்தது என் அன்புக்குரிய தம்பிகளே. எனவே இலக்கு மக்கள் தோழமையில் இறையாட்சி பயணம், அதுதான் உங்களுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் இன்றைக்கு ஒரு உறுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதியோடு இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க முன்வந்திருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் இறைஞ்சுகிறேன். நீங்கள் உங்கள் பணியிலே நிலைத்திருக்க வேண்டும், பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், உங்களுடைய பணியின் மூலமாக மக்கள் வாழ்வு பெற வேண்டும். எவ்வாறு இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்பது போல
ஆடுகளுக்காக தன்னுடைய மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற நல்ல ஆயனாக இருந்தாரோ, அப்படி நீங்களும் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தாமல், உங்களை முன்னிலைப்படுத்தாமல் மக்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய மகிழ்ச்சி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய லட்சியம் என்று நீங்கள் உங்களையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள் என்றால், அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் இறை ஆட்சியின் தகுதியான பணியாளர்கள், தொண்டர்கள் என்பதை ஆண்டவர் உணர்ந்து கொள்வார். அதுதான் உங்களிடமிருந்து இன்றைக்கு கேட்கப்படுகிறது என் அன்புக்குரியவர்களே. ஆகவே உங்களுக்காக இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய ஆவி உங்கள் மேல் இருக்கிறது. அந்த ஆவியின் ஆற்றலோடு உங்களுடைய பணியை நீங்கள் தொடங்குங்கள். அந்த ஆவி உங்களை நிச்சயமாக நிறைவான பணி செய்ய, நிறைவான குருத்துவ பணி செய்ய உங்களை வழி நடத்துவார். இதோ இங்கே இருக்கிற நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எனவே அருண்குமார், அருண்ராஜ், எட்வின் ஜெரம், ஜேக்கப் பெர்னாத், ஜான் பீட்டர் ஆண்டனிராஜ், என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய ஜெபங்கள். இங்கே இருக்கிற அனைத்து அருள் பணியாளர்கள், இங்கே இருக்கிற அன்பு மக்கள் எல்லோருடைய ஜெபங்கள், வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல குருக்களாக இந்த மறை மாவட்டத்தில் நீங்கள் பணியாற்ற உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மாண்புமிக்க இந்த குருத்துவ திருப்பணியாற்ற திருத்தொண்டர்களின் விருப்பத்தை வினவுகிறார். குருத்துவ பணி முழு உள்ளத்தோடும், பிளவுபடா இதயத்தோடும், முழு ஆற்றலோடும் செய்யப்பட வேண்டிய பணியும் பொறுப்புமாகும். எனவே திருப்பொழிவு பெற்றுக்கொள்ள இருப்பவர்கள் ஆயர் முன் வந்து நிற்க ஆயர் அவர்கள் அவர்களது விருப்பத்தை கேட்டறிகிறார். அன்புமிக்க மக்களே, நீங்கள் குருத்துவ பணிக்கு உயர்த்தப்படும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் ஆயருக்கு மெய்யான துணைவர்களாய் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு இணங்கி இடையராது உழைக்க விரும்புகிறீர்களா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருவருட்சாதனங்களை திருச்சபையின் மரபு முறைக்கு ஏற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? நற்செய்தியை போதிப்பதும் கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குதலுமாகிய திருவார்த்தையின் பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? நமக்காக தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களை இறைவனுக்கு கையளிக்க விரும்புகிறீர்களா? கீழ்ப்படிதல் வாக்குறுதி. இறையாட்சி பணிக்கான பணிகுருத்துவம் ஒரு கூட்டுப்பணி. இந்த கூட்டுப்பணி ஆயருடன் இருக்கிறோம் என்ற ஒத்துழைக்க மனப்பான்மை நிறைந்தவர்களாய் அவரது வழிகாட்டுதலை ஒப்புக்கொள்கிறோம் என்பதை மிகுந்த தாட்சியோடு கீழ்ப்படிதல் வாக்குறுதி தருகிறார்கள். நல்மனதோடு நல்கிய வாக்குறுதிகளை இறைவனின் அருளால் நிறைவடைய ஆயர் வாழ்த்துகிறார். எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் நீ வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உண்மையில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செய்தி நற்செயலை உண்மையில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உண்மையில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும்
வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயிருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலில் உம்மில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. புனிதர்களின் மன்றாட்டு மாலை. உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று அழைத்தவருக்கு தங்களையே அர்ப்பணிக்கும் இத்திருத்தொண்டர்களுக்காக புனிதர்களின் ஜப உதவியை திரு அவை நாடுகிறது. கடையோனை கரை சேர்த்து நார்த்திசைக்கும் நற்செய்தி பறைசாற்றிய புனிதர்களிடம் இவர்களுக்காக மன்றாடுவோம். உம் பணியை செய்ய போகிறோம், உடனிருக்க கேட்கிறோம், ஆற்றல் தாரும் என்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் முன்னால் புனிதர்களின் மன்றாட்டு மாலையில் இணைய ஆயரின் அழைப்புக்கு செவிமடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் தாமே நம் சகோதரர் இவர்களை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்ள திருவுளமானார். அவரே இந்த ஊழியர்கள் மீது வானகு கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், புனிதமரியாய இறைவனின் தாய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பேதுருவே புனித பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், புனித அந்திரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித மகதலா மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித ஸ்தேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித லாரன்சுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பெர்பெத்துவா புனித பெலிசிட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அத்தனாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பேசிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித மார்டினே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பெனடிக்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பிரான்சிஸே புனித தோப்னிக்கே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித வியானி மரிய ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித சியன்னா கத்ரீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அவேலா தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அல்போன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித இரண்டாம் ஜான் பாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித 23 யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவில் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித உடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், உமது தூய திரு அவையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்திருள வேண்டும் என்று உம்மை
மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது புனித பணியில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை நீர் ஆசிரித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும் கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும் கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும் இறைவா எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் உம் ஊழியர் இவர்களை நீர் திருப்பொழிவு செய்யுமாறு இரக்கமிக்கவும் திருமுன் அழைத்து வந்துள்ளோம். இவர்கள் மீது தூய ஆவியின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறு உம் கொடைகளை என்னாலும் இவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் பொழிவு பெறுபவர்களின் தலைமீது கை வைத்து ஜபித்தல். அருட்பொழிவு கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வு தலைமீது கை வைத்து ஜபித்தலாகும். இது விவிலிய பாரம்பரியம் மிக்கது. பணி செய்வதற்கான அதிகாரமும் ஆற்றலும் கொடுக்கப்படுவதற்கான அடையாள செயல் இது. திருப்பணியில் அமர்த்தும் வழிமுறை மூப்பர்கள் இறைப்பணியாளர்களின் தலையின் மீது கைகளை விரித்து விண்ணக கொடையை பெற அவர்கள் ஜபித்தனர். முதலில் ஆயர் அமைதியில் திருத்தொண்டர்களின் தலைமீது கை வைத்து ஜபிக்க, அவரை தொடர்ந்து மேடையில் இருக்கும் குருக்கள் மட்டும், திருத்தொண்டர்களின் அனைத்து குருக்களும் திருத்தொண்டர்களின் தலைமீது கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். ஆயர் ஜெபிக்கும் போது அனைவரும் ஆயருடன் இணைந்து மௌனமாய் தூய ஆவியாரின் துணையை நாடுவோம். Thank you.
என் தலை மீது உம் கரம் வைத்து உம்மாவியை பொழியோமையா. என் தலை மீது உம் கரம் வைத்து உம்மாவியை பொழியோமையா.
அர்ச்சிப்பு ஜபம். அர்ச்சிப்பு என்பது ஒரு நபரையோ பொருளையோ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தல் என்று பொருள். அவர் மனித கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, கடவுளின் கட்டுப்பாட்டிற்குள் கடந்து செல்கிறார். பணிகளை பகிர்ந்து அளிப்பவர் கடவுள். பணியாற்றுவதற்கான ஆற்றலை தருபவரும் அவரே. இப்பொழுது ஆயர் தனது திருத்தூது பணியில் தன்னோடு தோள் கொடுத்து உடன் பணியாற்ற உதவ முன்வந்துள்ள இந்த திருத்தொண்டர்களுக்கு குருத்துவ பணியை கொடுத்தருளவும், அவர்களுக்குள் இருக்கும் தூய ஆவியை புதுப்பிக்கவும், தன்னுடன் ஒத்துழைக்கவும், வரம் தரவும் வேண்டுமென்று அர்ச்சிப்பு ஜபத்தை ஜபிக்கிறார். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்தருளி வாரும். மேன்மைக்கெல்லாம் காரணமும் மக்கள் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய புதிய பொருட்களுக்காக ஜெபிப்போம். மேன்மைகளுக்கெல்லாம் காரணமும் பணிகளை பகிர்ந்து அளிப்பவரும் நீரே. அனைத்தும் உம்மால் வளர்ச்சியடைகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. தக்க முறையில் நீர் வகுத்தமைத்த திட்டத்தினால் பகுத்தறிவுள்ள எங்கள் இயல்பு முழு நிறைவு காண என்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இத்திட்டத்திற்கேற்ப திருமறையின் அருட்சாதனங்கள் வழியாக நீர் ஏற்படுத்திய குருத்துவ பணிகளும் திருத்தொண்டரின் பணிகளும் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்த ஆயர்களை தலைமை குருத்துவ நிலையில் வைத்த பின் ஆயர் குழுவுக்கும் அலுவல்களுக்கும் துணையாக தலைமை குருவுக்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டாவது நிலைக்கு வேறு மனிதரை தேர்ந்தெடுத்தீர். அவ்வாறே பாலைவனத்தில் மோயிசனின் மனப்பான்மையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அது பரவ வழி செய்தீர். அவருடைய உதவியை கொண்டு மோயிசன் எண்ணற்ற மக்கள் திரளை எளிதாக ஆண்டு நடத்தினார். அவனுமே ஆரோன் நிறைவாக பெற்றிருந்த ஆற்றலை அவருடைய மக்கள் மீது பொழிந்து மீட்பளிக்கும் பலி செலுத்தவும், திருச்சடங்குகளை அடிக்கடி நிறைவேற்றவும் அவர்களை தகுதி வாய்ந்த குருக்களாக போதுமான எண்ணிக்கையில் நியமித்தீர். இத்தகைய பராமரிப்பினால் ஆண்டவரே, உம் திருமகனின் திருத்தூதர்களுக்கு நம்பிக்கை பணியாளர்களை துணைவர்களாக அளித்தீர். இதனால் திருத்தூதர்கள் இந்த இரண்டாம் நிலை பணியாளர்களை உலகெங்கும் பரவி இருக்க செய்தனர். ஆகவே ஆண்டவரே, வலு குறைந்த எங்களுக்கும் இத்தகைய உதவியாளரை தந்தருளவுமே மன்றாடுகிறோம். நாங்கள் எவ்வளவுக்கு பலவீனராக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக இவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். எல்லாம் வல்ல தந்தை, உமடியார் இவர்களுக்கு குருத்துவ பணியை அளித்தருளவும்மை மன்றாடுகின்றோம். இவர்களுடைய உள்ளங்களில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும் இறைவா, உமது அருளினால் குருத்துவத்தின் இரண்டாம் நிலையை இவர்கள் பெறுவார்களாக. தங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியால் மக்கள் நன்னடத்தைக்கு தூண்டுதலாகவும் இருப்பார்களாக. திருவிவிலிய வார்த்தைகள் உலகின் கடைக்கோடி வரை பரவவும், நாடுகளெல்லாம் கிறிஸ்துவில் ஒன்று சேர்ந்து இறைவனின் ஒரே புனித மக்களாக மாறவும் இவர்கள் எம் ஆயர் நிலைக்கு துணைவர்களாய் பொறுப்புடன் ஒத்துழைப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலி உடை அணிவித்தல். திருப்பலிக்கான திருவுடை திருநிலைப்படுத்தப்பட்டதின் ஓர் அடையாளம். திருப்பலி ஆடையை ஒருவர் அணிவது திருப்பணிக்கு அவர் தகுதியானவர் என்பதன் வெளிப்பாடு. அருட்சாதனங்களை கொண்டாடும் போது இந்த திரு ஆடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆடைகள் மரியாதையின் அடையாளம். புனித தகுதியையும் தனித்தன்மையையும் புனித பணிக்கான நினைவூட்டலையும் இதன் மூலம் இவர்கள் பெறுகிறார்கள். இப்பொழுது புதிய திருவுடைகளை புதிய குருக்களுக்கு குருக்கள் அணிவித்து மகிழ்கிறார்கள்.
புதிய குரு அருள்பணி எஸ் அருண்குமார் சுந்தர் அவர்களுக்கு, அருள்பணி பாக்கிய ரஜேஷ் அவர்களும், புதிய குரு அருள்பணி டி அருண்ராஜ் அவர்களுக்கு, அருள்பணி ஆனந்த் அவர்களும், புதிய குரு அருள்பணி பி எட்வின் ஜெரோம் அவர்களுக்கு, அருள்பணி கிறிஸ்டிராஜ் அவர்களும், புதிய குரு அருள்பணி பி ஜேக்கப் பெர்னாத் அவர்களுக்கு, அருள்பணி சதீத் அவர்களும், புதிய குரு அருள்பணி ஏ ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ் அவர்களுக்கு, அருள்பணி சுதாகர் அவர்களும் திருப்பலி உடைகளை அணிவித்து மகிழ்கிறார்கள். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே, உன் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே, உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பே, உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பே. புதிய குருக்களின் கரங்கள் புனிதப்படுத்தப்படுதல். எண்ணெய் ஊற்றி திருப்பொழிவு செய்வது ஆண்டவரால், ஆண்டவரில் இவர் திரு அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பதின் அடையாளம். விவிலியத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டு ஆரோனும் அவரது புதல்வர்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டனர். இப்படி செய்யும் பொழுது திருப்பொழிவு செய்யப்படும் ஆட்களும் பொருட்களும் புனிதமடைகின்றனர். இப்பொழுது ஆயரால் புதிய குருக்களின் உள்ளங்கைகள் கிறிஸ்மா தைலம் கொண்டு அர்ச்சிக்கப்படுகின்றன. தூய செயல்கள் செய்யும் கரங்களை கொண்ட புதிய குருக்கள் புனித வாழ்வில் வேரூன்றிட ஆயர் இறைக்கொடைகளை இறைஞ்சி வேண்டுகிறார். புய ஆவியாரின் வல்லமை அளித்து திருப்பொழிவு செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தந்தை இறைவன், தூய ஆவியாரின் வல்லமையை அளித்து திருப்பொழிவு செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தந்தை இறைவன், தூயாவின் வல்லமையை அளித்து அருள்பொழிவு செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தந்தை இறைவன், தூய ஆவியாரின் வல்லமை அளித்து திருப்பொழிவு செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தந்தை இறைவன், தூய ஆவியாரின் வல்லமை அளித்து திருப்பொழிவு செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனுக்கு நீர் பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. அப்பத்தட்டும் ரசக்கிண்ணமும் வழங்குதல். தங்கள் பணி வாழ்வினை துவங்குவதை குறிக்கும் வகையிலும், திருச்சடங்குகளை நிறைவேற்றி மறையுண்மைகளுக்கு சான்று பகரவும், இறைமக்கள் கொண்டு வந்த அப்பத்தையும் திருக்கிண்ணத்தையும்
புதிய பணியாளர்களுக்கு வழங்கி ஆயர் புதிய குருக்களின் பணிவாழ்வை தொடங்கி வைக்கிறார். புதிய குருக்கள் பக்தியோடு இவற்றை பெற்றுக்கொள்கிறார்கள். Dear fathers, John Peter, Arun Kumar and Jacob Bernard. இறைவனுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிகழ்த்து இருக்கும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிருங்கள். திருச்சிலுவையின் மறைபொருளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். Dear fathers, Arun Raj, Edwin Jerram, இறைவனுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிகழ்த்தி இருக்கும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிருங்கள். திருச்சிறுவின் மறைபொருளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். சமாதான வாழ்த்து. கிறிஸ்துவில் தோழமை உணர்விலே இறையாட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்திடுவோம் என்ற உறுதியினையும் உற்சாகத்தையும் அளிக்கும் அடையாளமாக ஆயர் அமைதியின் வாழ்த்தினை புதிய குருக்களுக்கு கரம் கொடுத்து தெரிவிக்கிறார். ஆயரை தொடர்ந்து பீடத்தில் இருக்கும் குருக்கள் மட்டும் புதிய குருக்களை கரம் பிடித்து வாழ்த்துகிறார்கள். மற்ற குருக்கள் திருப்பலி முடிந்த பின் வாழ்த்தும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள புதிய குருக்கள் மக்கள் பக்கம் திரும்பி நிற்கிறார்கள். நமது புதிய குருக்களை வாழ்த்தும் விதமாக அனைவரும் இணைந்து கரவொளி எழுப்புவோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பிந்தையும் பந்தையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமே. அருள் வளங்களின் ஊற்றாகிய இறைவா, விதைகளை தெளிப்பது இறை வார்த்தையை சுமந்து செல்பவரின் கடமை என்பதை திரு அவையை வழிநடத்தும்
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் உணர்ந்து உம் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும், இதை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரே மகன் இயேசுவின் சீடர்களாய் உழைத்திட வேண்டிய வரங்களை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று நல்ல மெய்ப்பனாம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, இறைப்பணி என்பது சவால்கள் நிறைந்தது. தங்களின் பணிவாழ்வை சிறு வட்டத்திற்குள் அடக்கிவிடாமல் அனைவரையும் அன்பால் ஏற்று வாழவும், தமக்கு கிடைக்கும் ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் கண்டு மலைத்து விடாமல் தொடர்ந்து துணிந்து தம் பணிவாழ்வை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கும் அருண்குமார் சுந்தர், அருண்ராஜ், எட்வின் செரோ, ஜேக்கப் பெர்னாத், ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ் ஆகிய உம் திரு இறைப்பணியாளர்களை தேவையான வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க தந்தையே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இறையரசின் விழுமியங்களை தங்களுக்குள் பெற்று இச்சமுதாயத்திற்கு புனிதர்களைப் போல் முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும் தன்னலமற்ற சேவையால் உமது இரக்கத்தை காட்டும் நல் உள்ளங்கள் உடையவராக மாறிடவும் இத்தொற்று நோய் காலத்தில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடித்தால் பயனில்லை என்பதை நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற வேலைகளை ஈடுபடவும், மக்களின் குறை தீர்த்து நல்ல ஆட்சி தந்திடவும், தொற்று நோயின்றி தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், மக்களுக்கு நல்வழிவு அளித்திட வேண்டிய வரத்தை தர உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிக்கும் வல்லவரே எம் இறைவா, இந்நாள்களில் கொரோனா தொற்று நோயால் அவதி ஒரு மக்களை கண்ணோக்கி அருளும். அனைவரும் தொற்றின்றி விடுதலை பெற நல்ல உடல் உறுதியும் மன உறுதியும் பெற்று நலமடைந்து தம் பணிகளை சிறப்புடன் செய்திடவும், அவர்களின் மருத்துவ பணியாளர்கள் நலமுடன் சேவையை செய்திடவும் தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமுள்ள இறைவா. காணிக்கை பவனி. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். திருப்பலிக்கான அப்பரச காணிக்கையை புதிய குருக்களின் பெற்றோர் புதிய குருக்களின் கரங்களை உள் ஒப்புவிக்க அவர்கள் அதை திருப்பலி பீடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவார்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன், இயேசு தேவார்ப்பணித்தேன் என்னையே அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். Thank you.
தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன் அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன் இயேசுதேவார்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே இயேசுதேவார்ப்பணித்தே என்னையே ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே இஷ்டம் போல் வரைந்தேடும் என்னை என்னாலும் நடத்தேடும் என் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வரைந்தேடும் என்னை என்னாலும் நடத்தேடும் இயேசுதேவார்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே இயேசுதேவார்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் அன்பர்களே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையின்றி வழி ஏற்றுக்கொள்வாராக இறைவாவும் அருள் பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம் மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே அதனால் இன்று குருக்களாக திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய சகோதரர்கள் அவருடைய ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு அவர்கள் கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர் திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர
சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரசு குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 பால் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்டுவோக்கி அருளவுமை மன்ற ஆடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எம் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். நானே உன் கடவுள்
முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே அவர் அழுகுரல் நான் கேட்டே. நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் வந்தே யாரை நான் அனுப்புவே யாரை நான் அனுப்புவே. ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். உலகம் வரியா எளியவன் வாய்மொழி பேசா சிறியவன் துணையிருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வே. எனை அனுப்பும் எனை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். சொல்பவர் எவரோ என் பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ யாரை நான் அனுப்புவே யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள் வான் படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ சொல்பவர் எவரோ எவரோ பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ யாரை நான் அனுப்புவே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அருள் பணியாளர்களுக்கும் உம் அடியார் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் நீர் தேர்ந்து கொண்ட இந்த அடியார்கள் உமது முடிவில்லா அன்பில் நிலைத்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமே. பிரியமானவர்களே, இப்பொழுது அருள் பொழிவு பெற்ற புதிய குருக்கள் அனைவருமாக இணைந்து தங்களது முதல் ஆசிரை நமக்கு வழங்குவார்கள். இப்பொழுது நன்றி நவிழல். புதிய குரு அருள்பணி அருண்ராஜ் தங்களுடைய வகுப்பு தோழர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறார். அன்புக்கினியவர்களே, நன்றி அறிதலுக்கு முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள். நாம் நன்றிகள் அனைத்துமே சொல்லிவிட்டு இறுதியாக நம்முடைய கரங்களை தட்டி அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றியோடு ஆண்டவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாக்களோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். திருப்பாடல் 104. அன்புக்குரியவர்களே, தாயின் கருவிலே எங்கள் 5 பேரையும் தேர்ந்தெடுத்து உருபெறச் செய்து தம் இரையாட்சி பணிக்காய் எங்களை தேர்ந்து கொண்டு தம் அருட்கர நிழலில் எம்மை வழிநடத்தி கடந்த 12 ஆண்டுகாலமாய் குருமட பயிற்சியில் எம்மோடு இருந்து குயவன் தன் கையால் நல்லதொரு மண்பாண்டத்தை வணைவது போல அவர் தம் அன்பின் பணியாளர்களாய் எங்களை வணைந்து உருவாக்கி எம் செங்கை மறை மாவட்டத்திற்காய் இந்நாளில் அருட்பொழிவு செய்து இத்குருத்துவ அருட்பொழிவு விழா நல்ல முறையில் நடைபெற தமது அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் தந்து காத்திட்ட எல்லாமல்ல இறைவனுக்கு எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீதி வழி நிறைவாழ்வு என்ற லட்சியத்தோடு எம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை வழிநடத்தி வரும் எம் பாசுமிகு ஆயர் மேதகு டாக்டர் ஏது நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் இலக்கு மக்கள் தோழமையில் இறையரசு பயணம் என்ற விருது வாக்கோடு நாங்கள் குருத்துவ பணியேற்று பணி செய்ய இன்று எமக்காய் ஜபித்து அருட்பொழிவு செய்தமைக்காய் எம் மனமார்ந்த நன்றியை நம் ஆயர் பெருந்தகைக்கு தெரிவித்து மகிழ்கிறோம். இவ்வுலகில் நாங்கள் உயிர் பெற்றது முதல் அன்பையும் இறை பக்தியையும் கண்டிப்பையும் எங்களுக்கு தந்து நாங்கள் நிம்மதியாய் நிறைவோடு வாழ தங்களின் விலைமதிப்பில்லா வியர்வைகை துளிகளை எங்களுக்காய் தியாகம் செய்து எங்களை பாசமாய் பார்த்து பார்த்து வளர்த்து இன்று ஆனந்த பெருமூச்சோடு எம் மறை மாவட்டத்திற்கு தங்களின் சொத்துக்களாகிய எங்களை தியாகம் செய்திட்ட எம் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் வளர்ச்சி பாதையில் நம் ஆயரோடு எல்லா நிலையிலும் கரமிணைந்து அர்ப்பணி செய்து எங்களுக்கு இன்று முன்மாதிரியாய் திகழும் நமது மறை மாவட்டத்தின் முன்னாள் மற்றும் இன்னால் ஆயர் பொது பதில் குருக்கள் பேரொரு தந்தை ஏ அருள்ராஜ், பேரொரு தந்தை அம்ப்ரோஸ் மற்றும் பேரொரு தந்தை நியா பாக்யராஜேஷ் அவர்களுக்கும் ஆயரின் ஆலோசனை குழு மற்றும் மறை மாவட்ட உயர் பேரவை குருக்கள் கியூரியான் ஃபாதர்ஸ் அனைவருக்கும் எங்கள் உளங்கணிந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்க்கும் பணியில் வல்லவராம் புனித யோசேப்பின் பாதுகாவலில் எங்கள் தொடக்க நிலை குருமட உருவாக்க பயிற்சி அமைய ஆரம்பம் முதலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களின் வளர்ச்சியில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட எம் முன்னாள் மற்றும் இன்னால் இறை அழைத்தல் ஊக்குனர் தந்தையர்கள் அருத்தந்தை ராஜா, அருத்தந்தை ஜான் குரியன், அருத்தந்தை என்ஆர் சார்லஸ், அருத்தந்தை ஏஸ் அந்தோனி, அருத்தந்தை ஜேக்கப் அலெக்ஸ் இவர்களுக்கும் மற்றும் உதவி அதிபர் தந்தையர்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எம் குருக்குல கல்வியில் குறிப்பாக தத்துவ இயலிலும் இறை இயலிலும் எங்களுக்கு நல்லறிவு புகட்டிய அனைத்து உயர்குடும குருமட பேராசிரியர்களுக்கும் பூவிருந்தவள்ளி தூய திருஇருதய குருத்துவ கல்லூரியின் உதவி அதிபர் அருத்தந்தை ஜான்துரை அவர்களுக்கும் எம் ஓராண்டு களப்பணியில் உடனிருந்து வழிகாட்டிய அருத்தந்தையர்களுக்கும் 8 மாதங்கள் ஆர்வத்தோடு திருத்தொண்டர் பணியாற்ற பயிற்றுவித்த அனைத்து அருத்தந்தையர்களுக்கும் எம் பங்கு தளங்களின் மேய்ப்பு பணியில் எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவ்வப்போது உற்சாகமூட்டிய எங்களின் முன்னாள் மற்றும் இன்னால் பங்கு தந்தையர்களுக்கும்
எங்கள் தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வில் வலிமையான நங்கூரமாய் ஆன்மீகத்தின் ஆழத்தின் ஆயன் இயேசுவை அச்சாணையாய் பற்றிக்கொள்ள பேருதவி செய்த எம் ஆன்ம இயக்குனர் தந்தையர்களுக்கும் எம் உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்வில் நல்ல தொடக்கம் நல்ல முடிவை கொண்டு வரும் என்பதற்கேற்ப இன்றைய குருத்துவ அருட்பொழிவு விழாவில் திருவழிபாட்டு நிகழ்வுகளை ஒரு மாதத்திற்கு முன்னரே நுணுக்கமாக திட்டமிட்டு சீரம் சிறப்புடனும் ஜெப உணர்வுடனும் நடைபெற பல நிலைகளில் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்ட ஆயிரில்ல குருக்கள், மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் தந்தை அருத்தந்தை லூகாஸ் ராஜ் மற்றும் இளங்குருமட அதிபர் தந்தை ஜேக்கப் அலெக்ஸ் மற்றும் துணை அதிபர் தந்தை அருத்தந்தை கார்மெல், களப்பணியாளர் மற்றும் துவக்க நிலை சகோதரர்களுக்கும் இத்திருவழிபாட்டு ஆழத்தை அறிந்து உணர திருவழிபாட்டு பாடல்களை ஒருங்கமைவு செய்து பாடிய அருத்தந்தையர்களுக்கும் இங்கு வருகை புரிந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிய எங்கள் அனைத்து பங்கு தலங்களில் இருக்கும் மக்களுக்கும் இந்த அசாதாரண சூழலில் ஜெபத்தால் எங்களுடன் இணைந்திருக்கும் எம் செங்கை மறை மாவட்ட குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். இந்நிலைப்பாட்டு நிகழ்வை வலை ஒளி நேரலை யூடியூப் லிங்க் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் எம் பங்கு மக்கள், கிளை பங்கு மக்கள் மற்றும் அனைத்து பொதுநிலையினர், மேலும் ஆயிரில்ல மற்றும் மேய்ப்பு பணி நிலைய தோழமை பணியாளர்கள் அனைவருக்கும் இவர்களின் கடின உழைப்புக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை பாராட்டுக்களையும் நாங்கள் சிரம் தாழ்த்தி மகிழ்த்து கொள்கிறோம். இறுதியாக இந்த பொன்னான தருணத்தில் எங்கள் நினைவில் நீங்க மறா இடம்பெடுத்திருக்கும் எம் ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் கல்வி செல்வத்தையும் ஒழுக்கத்தையும் எங்கள் வாழ்வுக்கு குன்றா செல்வமாய் தந்திட்ட எங்கள் தொடக்க நிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், தோள் கொடுத்த தோழர்கள், ஜப உதவியும் பண உதவியும் தந்து எங்களை தாங்கி பிடித்த உபகாரிகள், பங்கு மக்கள், பெரியோர்கள், விண்ணுலகம் வாழும் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். அன்புக்கினியவர்களே, இந்த அசாதாரண சூழலில் மக்களுக்கு உதவும் வண்ணமாக எங்களின் இச்சிறு தொகையை ஆயருக்கு நாங்கள் வழங்கி புதிய குருக்கள் அன்போடு அவருக்கு வழங்கி நாங்கள் மகிழ்கின்றோம். இறையழுத்தல் பெருகவும் எங்கள் குருத்துவ வாழ்வு சிறக்கவும் எங்களுக்காய் மூவர் இறைவனிடம் அன்னை மரியாரிடமும் தொடர்ந்து ஜெபியுங்கள். என்றென்றும் குருக்களாய் எங்கள் பணியை துவங்க இதோ வருகிறோம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறி. இறைவனுக்கு நன்றி. சொல்லி போற்றுவேன் எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூயாவியே. சொல்லி பாடுவேன் என்ன சொல்லி போற்றுவேன் எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே.
அழைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும், என்ன சொல்லி போற்றியும், ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே.